सच्चिदनंदय विश्वत् हेतवे तापत्रये विनाशाय श्रीकृष्णय वो नुम बागीशा यदने च वक्षसि यस्ते हृदय ये संवृत्ति तमृसिंह अहम भजे जन्मा यतरतवभिजस्वराट तेने ब्रह्म य आदिकव मुख्यंति यसूरया तेजो वारीमृता यत्रत्र विनम्र सुकोषाधा नाश्वेन सदा निरस्तुहक सत्यं परं धीमहि निवीतमाम्नाय मधुव्रतश्रिया स्वकीर्तिमय्या वनमालया हरिं सूर्येन्दुवायुवग्निमगमं त्रिधामभिः परिक्रमत् प्राधनिकैः दुरासदं तर्ह्येव तन्नाभिसरः सरोजम् आत्मानमम्भश्वसनं वियच्छ ददर्श देवो जगतो विधाता न अतः परं लोकविसर्गदृष्टिः सकर्मबीजं रजसोपरक्तः प्रजा सिसृक्षन् इयदेव दृष्ट्वा अस्तौत् विसर्गाभिमुखः தம் ஈ்டம் அவக்தவர்த்மனி அபிநிவேசித ஆத்மா பிரளய ஜலத்துல பிரம்மா ஆஹ் யாரையும் பார்க்காத பிரம்மாவனுடைய உற்பத்தி முதல்ல ஏற்படுறது அந்த தாமரை புஷ்பத்துல இருந்து யாரையுமே பார்க்காத அவர் போய் வெளியில இருக்கக்கூடிய இந்திரியங்களை வச்சுட்டு தேடி பார்க்கிறார் யாரு தனக்கு வந்து உற்பத்தி காரணம்னு யாரையும் காணாத உட்கார்ந்துட்டு தியானம் பண்றார் தன்னுடைய ஒரு ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணும் பொழுது பகவான் காட்சியளிக்கிறார் அந்த தரிசனம் எப்படி இருந்ததுங்கிறதுல பகவானுடைய வர்ணனை ஆஹ் பார்த்தோம் பீதாம்பரதாரியா ஏராளமான அலங்காரங்களையும் போட்டுண்டு அதை தவிர இந்த உலகமே அவருள் இருந்துண்டு கீதையில சொல்ற மாதிரி மஸ்தானி சர்வாணி பூதானி ந மஸ்தானி சர்வாணி பூதானி அதாவது அவ்வக்தமாகவும் ஒரு ரூபத்தை காமிச்சுண்டு வியக்தமாகவும் இருக்கக்கூடிய ரூபமாக இருந்து கொண்டு அப்படி ஒரு ஒரு காட்சியை பார்க்கிறார் பிரம்மா இந்த காட்சியை பார்த்த உடனே பிரகிருதமான ஒரு அர்த்தம் தன்னுடைய ஒரு இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு வேலை அவருக்கு ஞாபகம் வருது அது என்னன்னா பிரஜாகா சிசுக்ஷன்னு பிரஜைகளை வந்து சிருஷ்டி பண்ணணும்ங்கிற ஒரு ஆசை அவருக்கு ஆரம்பிக்கிறது அது போது வந்து ரஜசா உபரக்த உபரக்தகா ரஜோகுணம் ஏற்படுறது இத்தனை நேரம் வரைக்கும் சத்துவ பிரதானமா இருந்துண்டு பகவான மூர்த்தியா அதே சமயத்துல இந்த அனந்த சயனத்துல படுத்துட்டு இருக்கக்கூடியவராக பார்த்ததும் ஸ்லோவா அவருக்கு வந்து ரஜோகுணம் ஏற்பட கர்ம பீஜம் கர்மாங்கிறத வந்து பாக்குறார் இத்தனை கர்மாக்களுக்கு உட்பட்டு இத்தனை ஜீவன்களை படைக்கணுமே இத படைக்கிறதுக்கு நம்ம வந்து அஹ் ஆஹ் அவ்வக்தவர்த்மணி அவ்வக்தா இருக்கக்கூடிய பகவானையே நினைச்சுட்டு இருந்தா சரிபட்டு வராது ஆனா எதுக்காக இந்த மாதிரி படைச்சோம்னா இந்த ஜீவன்களுக்கெல்லாம் வந்து ஒரு விடிவு காலமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி பலவிதமான தாட்ஸ் அவருக்கு ஏற்படுறது எப்படி இந்த மாதிரி ஒரு ஜீவன்களை நம்ம சிருஷ்டிக்க போறோம் அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார் இப்போ பிரம்மா ஒன்பதாவது எட்டாவது அத்தியாயம் வரைக்கும் அவர் பார்த்த அஞ்சு வஸ்துவை சொல்லி முடிச்சார் என்ன அஞ்சு வஸ்துனா நாபி சரோஜம் தாமரப்பூ ஆத்மானம் தன்னை பார்த்துக்கிறார் மூன்று பூதங்களை பார்க்கிறார் இதை தவிர தான் தன்னுடைய சோர்ஸ் தான் வந்து பிரம்மா அது தன்னுடைய சோர்ஸ் என்ன அந்த தாமர புஷ்பம் இது ரெண்டுத்தையும் பாக்குறார் அதுக்கப்புறம் மூன்று பூதங்களை பாக்குறார் ஒன்னு ஜலம் இன்னொன்னு காத்து இன்னொன்னு வியத் ஆகாசம் இந்த மூன்று பூதங்கள் ஆத்மா ஆத்மாவுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய பகவான் இது அஞ்சு வஸ்துக்களை பார்த்துட்டு அவருக்கு வந்து உலகத்தை இதுக்கு மேல ஒரு உலகத்தை சிருஷ்டி பண்ணணும்னு ஆசை வந்தது மூன்றே பூதங்கள் இருக்கே பிருத்தி இருக்கணும் அது இருக்கணும் அப்படின்னுட்டு அவருக்கு வந்து ஆசை வருது அதனால பகவானை இங்கே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிற ஒன்பதாவது அத்தியாயத்துல அது நவமோத்தியாய அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீதர சுவாமியினுடைய அந்த ஒரு அஹ் சங்கேபத்தை பாத்துருவோம் நவமே தபசா துஷ்டம் திருஷ்டுவா நாராயணம் து அஜஹா அஸ்தௌத் ஏகார்னவே சீதன்னு லோக சர்க்கிசிருக்ஷயா சிகீர்ஷயா லோக சர்க்க சிகீர்ஷயா லோக உலகத்தில் இருக்கும் ஜனங்களை சர்க்க சிருஷ்டி பண்ணுவதற்காக ஆஹ் அந்த ஒரு ஆசைனால ஏகார்ணவே ஏகார்னவே இந்த ஒரே சமுத்திரம் போல இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் பல உலகங்கள் அதாவது இந்த தானே சிருஷ்டி பண்ணும் இப்போ மூலகத்தையும் சிருஷ்டி பண்ணி அதுல இருக்கக்கூடிய ஜனங்கள் ஜீவராசிகள் இதெல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணணும்னு ஆசைப்பட்டு கொண்டு சீதன்னு சீதன்னு ரொம்ப கஷ்டப்படுறார் ஒண்ணு அவருக்கு வந்து என்ன விதத்துல நம்ம வந்து இத சிருஷ்டி பண்ணணும்ங்கிற ஒரு பிரக்ரியைக்காக யோசிக்கிறார் அதுக்கு பகவத் அருள் வேணும் இன்னொன்னு அவருடைய ப்ராப்ளமே என்னன்னா கர்மாங்கிற ஒரு பீஜத்தை கொடுத்து இத பேஸ் பண்ணிதான் சிருஷ்டி பண்ணணும்னு விட்டாரே பகவான் அப்போ இந்த ஜனங்கள் இந்த ஒரு கர்மாவை தாண்டி எப்படி வர முடியும் அதுக்கு ஒரு சொல்யூஷனையும் கொடுக்கணும் இல்லையோ கர்மாங்கிற ஒரு கட்டை போட்டு இந்த ஜீவன்களை இந்த உலகத்துல படைச்சுட்டா அவர்கள் வந்து தவிப்பாளேன்னுட்டு நினைச்சுட்டு பகவானுக்கு இங்க பிரம்மாவுக்கு ஒரு தவிப்பு அதனால சீதன்னு உலகத்தை சிருஷ்டி பண்ணணும்ங்கிற ஒரு ஆசையினால் சீதன்னு கஷ்டப்பட்டுண்டு தபசா துஷ்டம் நாராயணம் தான் தபஸ் செய்தால சந்தோஷம் அடைந்த நாராயணரை திருஷ்டுவா பார்த்து விட்டு அஜகா அஸ்தௌத் அஜக அந்த இடத்துல பிரம்மா பிறப்பற்றவரான பிரம்மா நாராயணரை விட்டு நாராயணரை ஸ்தோத்திரம் செய்கிறார் அதுதான் இந்த நவம ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய ஒரு சுருக்கம் அத நவமோத்தியாய ब्रह्मा वाचा इप ब्रह्मा स्तोत्रम वर्द ज्ञातोसि मे अद्य सुचिरान् ननु देह न ज्ञायते भगवतो गतिरित्यवद्यम् नान्यत्वदस्ति भगवन् अपि तन् न शुद्धम् माया गुण व्यतिकरात् उरु व्यतिकरात् यद् उरुहु विभासि ज्ञातोसि मे अद्य सुचिरात् න දේහභාම් න ්ඥායතේ භගවතහා ගතිහි ඉති අවද්‍යම් න අන්‍යතත්වදස්ති භගව භගවන් අපි තතු නශුද්ධම්. මායාගුණක් ජතිකරාතු යතු උරුහු විවාාසී. මේ අධ්‍ය සුචිරාත ඥාතහා අසි වෙහකාලත්තික්ක පිරග සුචිරාතු බහු කාල උපාසනයන අධ්‍යංග්‍රට. ஸ்ரீதர சுவாமியினுடைய வியாக்கியானம் பார்த்தோம்னா கரெக்டா கிளீனா போட்டுருவார் பகவத் ஜானேனா கிருதார்த்த ஆவிஷ்குர்வன்னு முதல்ல பகவான் மகிமையை புரிஞ்சுண்டோம் அப்படிங்கிறத முதல்ல எடுத்து சொல்லிட்டு பிரம்மா அக்னியாக ஒரு இந்த ஞானம் இல்லாதவர்கள் எப்படி தவிக்கிறாங்கிறத பார்த்து தன்னுடைய ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிறார் பிரம்மா பகவத்கியானேன ஆத்மனகா கிருதார்த்ததம் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா உன்னை வந்து என்னால தரிசனம் பண்ண முடியறது இப்படி வக்தமாக ஒரு ரூபத்துல பார்த்தா கூட அவ்வக்தமாக ஒரு ரூபம் இருக்குங்கிறத உணர்வு பூர்வமாக நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன் ஆனா இந்த ஒரு பாக்யம் எல்லாருக்கும் இல்லை அதையும் நினைச்சு வருத்தப்படுறார் ஆஹ் பிரம்மா அப்படிதான் வந்து பின்னி பின்னி வரப்போறது இந்த அடுத்த ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகங்கள்ல மே எனக்கு சுற்றாத்து வெகு காலம் உபாசனை செய்ததனால் இன்றைக்கு மே அசி எனக்கு நீ அறியப்பட்டவனாக இருக்கிறாய் அல்லது மயா அசி என்னால் அஹ் அறியப்பட்ட பெற்றவனாக இருக்கிறாய் தட் இஸ் ஐ வ் அண்டர்ஸ்ட் யுவர் நேச்சர் இன்னைக்கு ஏன்னா ரொம்ப காலம் நான் வந்து உபாசனை பண்ணியிருக்கேன் நம்ம விஷ்ணு புராணத்துல முதல்ல அந்த கால நிர்ணயம் வரும் அதுல வந்து ஒவ்வொரு நிமிஷம் நிமிஷத்துக்கு அப்புறம் காஷ்டா ஒரு அதுக்கப்புறம் முப்பது நாள் வந்து ஒரு மாசம் பன்னெண்டு மாசம் ஒரு வருஷம் இந்த ஒரு வருஷமுங்கிறது ஒரு ஒரு நாள் தேவர்களுக்கு இந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணிட்டே போச்சு பல வருஷங்கள் இப்போ கோட்டிக்கணக்கான வருஷங்கள் ஒரு பிரம்மாவனுடைய ஒரு நாள் பொழுது அப்படின்பார் அப்போ பிரம்மா சூச்சிராத்துன்னு சொல்லும் பொழுது எவ்வளவு காலம் அவர் உபாசனை செய்திருப்பார் அதை நம்மளுடைய மனுஷ வருஷத்துல நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க அப்போ சூச்சிராது வெகு காலம் வந்து எனக்கு உண்மையான தத்துவம் ஆனா நானும் தேகபாஜாம் பகவத்த கதி நியாயத்தே இது அவத்தியம் அவத்தியம் இது ஒரு பெரிய கஷ்டம் தே தேக பாஜாம் ஏதது அவத்தியம் ஏதத் தோஷ பாஜாம் தேகத்திறன் கூடினவர்கள் தேகத்துடன் கூடினவர்கள் சொல்ற இந்த பூதராசிகளை சொல்றார் இது எல்லாமே நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்ல யோசிக்கணும் அல்லது பல கல்பங்கள் ஆயிடுத்து ஏன்னா ஒவ்வொரு பிரம்மாவனுடைய ஒவ்வொரு நாள் முடிவுலையும் ஒரு பிரளயம் அவர் தூங்குறார் திருப்பியும் மறுபடியும் எழுந்துக்கிறார் ஏன்னா ஒவ்வொலகம் அழியறது மூன்று உலகம்தான் பதினேழு லோகத்துல பதினாலு லோகங்கள்ல மூன்று லோகம் அழிஞ்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காரத்தாலும் தூங்கி எழுந்து எழுந்துக்கிறச்சு அவர் திருப்பி சிருஷ்டி பண்றாரு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஐம்பத்தோரு வருஷம் ஐம்பது வருஷம் ஆயிடுறது அது பத்ம கல்பம் ஐம்பத்தி ஓராவது வருஷத்துல இருந்து ஆரம்பிக்கிறது தான் ஸ்வேதவராக கல்பம் அப்போ முந்தின கல்பங்கள்லாமோ என்ன நடந்ததுங்கிறது அவருக்கு ஞாபகம் இருக்குமோ இல்லையோ நமக்கு என்ன மறக்கிறதா இப்ப நேத்திக்கு நம்ம தூங்கி எழுந்தோங்கிறதுக்காக நமக்கு என்ன தினம் தினம் பிரளயம் ஏற்பட்டு புதுசா ஞாபகப்படுத்திக்கணுமா என்ன இல்லையே நமக்கு ஒரு க்ஷணம் நினைச்சு பார்த்தோம்னா நேத்திக்கு என்ன பண்ணினோங்கிறது ஓரளவுக்கு நம்மளால நினைவுக்கு கொண்டு வர முடியறது அதே போல இங்க பிரம்மாவுக்கும் முந்தின கல்பத்துல எப்படி சத்துர் யுகங்கள் ஓடித்து அப்படிங்கிற ஒரு ஒரு நினைப்பு அவருக்கு இருக்கும் அதை வச்சுட்டு இங்க வந்து பேசுறாருன்னு சொல்லலாம் ஏன்னா இஃப் இட் இஸ் அஷ் ஸ்லேட் அவருக்கு எப்படி வந்து ஜீவன்களுக்கெல்லாம் இது புரிய மாட்டேங்கிறதேங்கிற விஷயம் எப்படி அவருக்கு தெரியும் இஃப் இட் வாஸ் அ நியூ சிருஷ்டி அப்போ அது ஒட்டி வராதேன்னு தோணும் அதனால இதை நியூ சிருஷ்டின்னு எடுத்துக்காத பிரம்மனுடைய ஒரு ஐம்பத்தி ஓராவது வருஷம்னு எடுத்துட்டோம்னா அவருடைய ஒவ்வொரு நாளும் முடிவு அழி அழியும் பொழுது அடுத்த நாள் காரத்தால அவர் சிருஷ்டி பண்றாரு அதுதான் அவருடைய உலகம் ஆஹ் அந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்போ தேகபாஜாம் தேகம் உடையவர்களுக்கு இது ஒரு அவத்தியம் அவத்தியம்னா தோஷம் இப்படி ஒரு தோஷம் ஒண்ணு அவளுக்கு இருக்கோ இல்லையோ அது என்ன தோஷம் பகவத்த கதி நியாயத்தே இது ஏதது அவத்தியம் பகவானுடைய ஒரு கதி அவளுக்கு புரியல்ல பகவான் எப்படி ஒரு ஒரு செயல்படப்படுறார் அப்படிங்கிறது ஒண்ணுமே புரிய புரிய மாட்டேங்கிறது இந்த மாயா இதெல்லாம் வந்து ஒண்ணுமே தெரியாது அவமாட்டுக்கு மாட்டுக்கு பிறக்கறா ஒழல்றா இந்த விஷயங்களை அனுபவிக்கிறா அப்படியே ஓடின் இருக்கொள்ளியும் இந்த உலகம்ங்கிறது அதனால அவளுக்கு தெரிய மாட்டேங்கிறதே இது ஏதது தோஷம் இது வந்து ஒரு ஒரு கஷ்டம் எனக்கு உறுத்தல் மன உறுத்தல் இருந்துருக்கு உன்னை காட்டிலும் அந்நிய ந அஸ்தி ஹே பகவன் ஹே பகவன் ஒன்ன காட்டிலும் வேற எதுவுமே இந்த உலகத்துல இல்லையோ இல்லையோ ஏன்னா நீ உண்டிதான் ஞாத்தும் அர்ஹா அந்த ந நானியத்வத் அஸ்தி பகவன் அப்படிங்கறச்சு எதா துவமேவாத்தும் யோகியா சத்தியாத் ந அந்நிய அந்நிய அசத்வாத் பாக்கி எல்லாமே அசத்வம் வே ஒன்ன தவிர நீதான் சத்தியம் ஒன்ன தவிர வேற எதுவுமே இங்கே அறிவதற்கு எதுவுமே இல்லை ஏன்னா எல்லாத்துக்கும் அழிவுங்கிறது ஏற்பட போறது அழிவில்லா பொருளாக பகவான் தான் இருக்காரு அப்படிங்கறதமோ இல்லையோ அது புரிஞ்சுக்கலையாவா அதனால பகவதா கதிகே நக்ஞாயத்தே தேக பாஜாம் அவளுக்கு புரியாததுனால இது தேக பாஜாம் அவத்தியம் இது தேகத்தை உடைய ஜீவராசிகளுக்கு ஒரு ஒரு தோஷம் போல இருக்கும் இல்லையோ அப்ப அதாவது ஃபுட்டு நாஸ்தி எதப்பி அஸ் பிரதிபாதி தீபி சுத்தம் நத்தியம் ந அப்பீனு போற்றிருக்கொள்ளுவோ அப்படி ஊரு வேள இருந்ததே எனில் அப்படின்னா இப்ப நமக்கு புரியுறதே பகவான தவிர வேற எதுவுமே இல்லைன்னு சொன்னா நான் வந்து எனக்கு கண் முன்னாடி பாக்குற கம்ப்யூட்டர் என்ன நாலு பேர் என்னோட கூட இருக்கிறவா யாரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு எனக்கு தெரியறதோ இல்லையோ விவகாரம் பண்றேன்னு அபி அஸ்தி கலு ந அந்நது அஸ்தி சேத்து அது எல்லாமே தத்து ந சுத்தம் அது வந்து சுத்தமான ஸ்வரூபம் இல்ல மாயா குண வெதிகராது எது உருகூ விபாசி ஏராளமாக நீயேதான் தெரியற உருகூ விபாசி என்னத்தினால மாயையினுடைய குணங்களின் வியராது சம்பந்தத்தினால் எது உருகூ விபாசி என்ன ஒரு ஒரு அஹ் உருகு ஏராளமாக பகுரூப ஈயத்தேன்னு இருக்கு இல்லையோ அஹ் அதனா இந்திரோ மாயாபி புருரூப ஈயத்தேன்னு இருக்கு பிரதாரண்யத்துல இந்திரன்ன வந்து நம்ம மாயினால மாயினுடைய பலவிதமான குணங்கள் அங்க இந்திரன்னு சொல்றதே உங்களுக்கு வந்து இவரதான் இவரைதான் தான் சொல்றது தான் சொல்றது ஆத்மாங்கிறது மாயுடைய பலவிதமான குணங்களினுடைய சேர்க்கையினால் வெதிரே வெதிகராத்து சம்பந்தாது உருகு எது விபாசி ஏராளமாக இக்காட்சி அளிக்கிறாரோ தது ந சுத்தம் அது சுத்தம் இல்ல இல்லைன்னா மத்தானி பூதானி ந மத்தானி பூத்தானின்னு சொல்வாரா எல்லாமே வந்து ஒரு ஒரு இதுவாதானே இருக்கு பகவான் அதுக்குள்ள வந்து வியாப்தமா இருக்கிறதுனால அவரே உருவா பலவிதமாக தெரியறார் அது என்னன்னா அதெல்லாம் வந்து ஒரு இது அசத்து பொருள்கள் எப்படி ஒரு கயிறுல பாம்பு தெரியறதோ அது போல இது அது ஒரு பிரமம் சுத்தம் அது பிரமம் சோ ஞாதோசி மே அத்ய බ්‍රමස්තුති පූර පලවිනා අද්වි තත්වන් කළතා යටුතු සොලපොර. ජාත වසි මේ අධ්‍ය සුචිරාත නු දේහ භාජාම් නඥා යතයේ භගවතෝ ගතිරි අවද්‍යම් න අන්‍යත්වදස්ති භගවන්න. අපි තන්න ශුද්ධම් ආයාගුණක් ගැතිකරාතු යුතු උරුහු ඩිභාසි.ල රූපම් යදේත අවරසෝධයේන ශෂ්වන් නිවරුත්ත තම සහ සදනු ග්‍රහාය.

ஒரு ரசத்தினுடைய உதயத்தினால அதாவது சிச்சக்தியனுடைய ஆவிர்வாவத்தினால என்ன ஒரு தமசே இல்லாத ஒருவனுக்கு நல்ல விதத்தை நல்ல அதாவது சத்த அனுகிரகம் பண்றது சத்களுக்கு அஹ் சதாம் உபாசகர்களுக்கு அனுகிரகம் செய்வதற்காக இப்போ என்ன ஒரு ரூபம் எடுத்துட்டு இருக்கே அது சத அவதார சத ஏகபீஜம் பல அவதாரங்கள் பின்னாடி எடுப்பதற்கு இது வந்து ஒரு பீஜமா இருக்கு இப்போ அனந்த சயனத்துல பீதாம்பரதாரியா வனமாலாவை தரிச்சுண்டு முதல் உருவத்தை எடுத்துக்கிறாரோ இல்லையோ நம்ம இரண்டாவது அத்தியாயத்துல அந்த ஸ்கந்தத்துல இது பாக்கும் பொழுது இருபத்தி நாலு அவதாரங்களை சொல்லும் பொழுது அதோ புருஷாவதாராங்கிறார் அந்த புருஷாவதாரம் தான் இப்போ பிரம்மா பாக்குற அவதாரம் இந்த அவதாரம் மேலும் என் நாபி பத்ம பவனாது அகம் ஆவிராசம் எந்த ஒரு புருஷாவதாரத்தினுடைய நாபிகமலத்திலிருந்து நாபி பத்ம பவனாது நாபில இருக்கக்கூடிய பத்ம தாமரை அந்த தாமரை எனும் பவனம் வீடு அந்த வீட்டிலிருந்து அகம் ஆவிராசம் நான் தோன்றினேனோ எது ஏதது எந்த இந்த உருவமானது என் கண் முன்னாடி தெரிகின்ற இந்த உருவமானது அவபோத ரச உதயேன அவபோத ஞானம் சிச்சக்தி இது வந்து அஹ் அவபோத ரச உதயேன சிச்சக்தி சிச்சக்தியா ஆவிர் பவேன சிச்சக்தியனுடைய ஆவிர்வத்தினால சஸ்வதி எப்பொழுதும் நிவிற்த்த தமஹா தமசே இல்லாத தமசு அற்றவனாக அற்றவனாக இருக்கும் அந்த பரம்பொருளினுடைய தவ ஏத்தது ரூபம் அல்லது நிவத்த தமசா இல்ல அந்த நிவர்த்த தமசகாங்கிறது பகவானுடைய ரூபம்னு தான் எடுத்துக்கணும் நிவர்த்த தமசகா தவ ரூபம்னு எடுத்துக்கணும் சோ தமஸ் தமோ குணமே இல்லாமல் பிரகாஷஸ்வரூபமாக இருக்கக்கூடிய உன்னுடைய இந்த ரூபமானது எப்பொழுதும் ரச அவபோத உதயேன கூட எப்பொழுதும் சதாம் உபாசகானாம் அனுகிரகாய நல்லோர்களுக்கு உபாசனை செய்பவர்களுக்கு ஒரு அனுகிரகம் தருவதற்காக இருக்கும் இந்த ரூபம் எது ஏதது அவபோத ரசோதயேன ஞானத்தினுடைய ரசம் அதனுடைய உதயம் அதாவது அந்த ஞானம்ங்கிற ஒரு ரசம் நம்மளுடைய மனசுல உத்பவம் ஆச்சுன்னா அதனுடன் கூட அப்படின்னு நம்மளோட ஒரு ஒரு கணக்கோட எடுத்துக்கலாம் அல்லது பகவத் ரூபத்தை பார்த்தோம்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மங்கிறத சொல்றாருங்க அவ்வளவுதான் அவபோதங்கிறது ஞானம் அந்த ரசத்தினுடைய உதயம் சித் சக்தி சோ சித்து ஞானம் ரெண்டும் வந்துருதோ சது சித்து அதுக்கப்புறம் நிவத்த தமசகிறதுனால சத்வரூபமாக இருக்கக்கூடியவர் சத்துவகுண பிரதானமாக இருக்கக்கூடிய இந்த உருவம் உங்களுடைய இந்த உருவமானது சதா எப்பொழுதுமே அனுகிரக ரூபமாகவும் இருக்கு எல்லோருக்கும் அனுகிரகம் கொடுக்கக்கூடிய ஒரு சகுணமாகவும் இருக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மானு சொல்லி நிர்குணமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு உருவமே சத அனுகிர உபாசகர்களுக்கு அனுகிரகத்தை செய்வதற்காக எடுத்துக்கொண்டிருக்கும் இந்த ரூபம் எது ஆதோ கிரகிதம் முதலில் எது எடுத்துக்கொள்ளப்பட்டதோ எந்த ஒரு உருவத்தினால நான் உண்டானேனோ நான் தோன்றினேனோ அந்த உருவமானது அவதார சத ஏகபீஜம் அஸ்தி பலவிதமான பின்னாடி ஆவிர்பாவமாகப் போகின்ற அவதாரங்களுக்கு இதுதான் ஒரே பீஜம் மூல காரணமாக இருக்கு இந்த புருஷாவதாரம்ங்கிறது சரியா சோ நனு துவமபி சமயக் ந ஜனாசி எது துவையா திருஷ்டம் ரூபம் ஏதத்து அபி குணாத்மகமேவ நிர்குணம் பிரம்மைவத்து சத்தியம் அப்படிங்கிறதுக்கு இங்க பிரம்மா தனக்குத்தானே சொல்லிக்கிறார் இந்த ரூபம் இருந்தா கூட இந்த ரூபமானது பின்னாடி அவதாரங்கள் எடுப்பதற்காக ஏற்றுக்கொண்ட முதல் அவதாரம் ஆதோ கிரகிதம் ரூபம்னாலே இது வந்து ஃபர்ஸ்ட் அவதாரமா ஆயிடுறது அப்போ இதை தாண்டி அதிஷ்டான பூதமாக ஒரு பிரம்மஸ்வரூபம் இருக்குங்கிறது ப்ரூவ் ஆயிடுது எடுத்துருக்கார் யா இருக்கார்னு சொன்னாலே இதுக்கு ஆதாரமாக இன்னொரு தத்துவம் இருக்கணும் என ரூபம் அதோ கிரீஹீதம்னு போட்டுட்டார் அண்ட் கிரீஹீதம் ரூபம் இப்ப எப்படி இருக்கு அவதார சத ஏகபீஜம் பின்னாடி வரப்போற ஆய் நூறு அவதாரங்களுக்கு நூறுங்கிறது ஒரு ஒரு சும்மா ஒரு கணக்குக்காக சொல்றார் நிஜமாவே நூறுன்னு வந்து விரல விட்டு எண்ணி பார்த்தோம்னா வருமா தெரியாது அதை காட்டிலும் தாண்டி ஆயிரக்கணக்கான அவதாரங்கள் இருக்கு பகவானுக்கு ஏன்னா ஒவ்வொரு ஜீவராசியும் அவருடைய ஒரு அஹ் அம்சமாகதானே பாக்குறோம் அவர் அந்தரியாமையா உள்ள உட்கார்ந்து இருக்கார் ரூபம் எதேதத் அவபோத ரசோதயேன சஸ்வன் நிவர்த்த தமசா சதிரகாய ஆதோ கிரகிதம் அவதார சதைகபீஜம் என் நாபி பத்ம பவனாது ஆவிராசம் மேல தத் பிரதர்ஷனார்த்தம் குண அவதார பீஜத்துவம் தர்சயதி அந்த குண அவதாரங்களினுடைய ஒரு பீஜத்தை இங்க காண்பிக்கிறார் அந்த என் அபி ஆஹ் சாரி அது முந்தின ஸ்லோகத்துக்கு அடுத்ததுல வந்து அவதாரிக்க இருக்கும் நினைச்சேன் இல்ல ந அத்தரம் பரம எத் பவதா ஸ்வரூபம் ஆனந்த மாத்திரம் அவிகல்பம் அவித்த வர்ச்சகா பசியாமிஸ்வசம் ஏகம் அவிஸ்வாத்மன் அவிஸ்வம் ஆத்மன்னு பூதேந்திரிய ஆத்மகம் தே உபாசரிதா அஸ்மி இத காட்டிலும் வேற உருவம் கிடையாது நீதான் தான் சிருஷ்டி பண்ற ஆனா விஸ்வமயமாகவும் நீ இல்ல பூதேந்திரியமயமாகவும் இருக்க ஆகையினால ஒன்ன உபாசிரயம் அதாவது ஒன்ன ஆசிரயிச்சு நான் இருக்கேன் அப்படின்னு இங்க பிரம்மாவனுடைய ஒரு பிரபத்தி இங்க தெரிய ஹே பரம ஹே ஆத்மன்னு ரெண்டு விதத்துல இங்க வந்து சொல்றாரு ஒண்ணு ஹே பரம அதுக்கப்புறம் ஹே ஆத்மன்னு இருக்கக்கூடியவர் பரமஹான்னு சொல்லும் பொழுது யார காட்டிலும் வேறு ஒருவர் கிடையாதோ இவர் தான் அல்டிமேட் பர்சனாலிட்டி அல்டிமேட் சுப்ரீம் ரியாலிட்டின்னு சொல்றவர் பரமஹா न அத்தரம் எஸ்ம்ி அ சென்டென்ஸ் அங்க வருது அத்த பரம் இதை காட்டிலும் அத்தா இதை காட்டிலும் பரம் வேறு ஒன்று ஒவ்வொரு சிரேஷ்டமாக ந பசியாமி நான் பார்க்கவில்லை எதை காட்டிலும் வேறு ஒன்றை நான் பார்க்கவில்லை அந்த ரூபத்திற்கு தான் இப்ப எல்லாமே வரப்போறது எது பவத்தக ரூபம் எந்த உன்னுடைய உருவமானது ஆனந்தம் அஹ் ஆனந்த மாத்திரம் வெறும் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கு அவிகல்பம் விகல்பம் இல்லாமல் இருக்கு இது பாருங்க அவித்தவர்ச்சகா வர்ச்சகா அவித்த அனாவிரத பிரகாசம் இந்த பிரகாச ஸ்வரூபம் மூடப்படாமல் இருக்கக்கூடிய பிரகாசமாக இருக்கு நம்ம உலகத்துல பார்க்கும் சூரியன்கிறவர் உங்களுக்கு அதாவது நான் பிசிக்கலா இருக்கக்கூடிய சூரியனை சொல்றேன் சூரியன்ங்கிற ஒரு ஒரு தேவதா ஸ்வரூபம் எடுத்தோம்னா அது வந்து உபாசனா செய்யக்கூடியவர்களுக்கு அதுதான் வந்து பிரம்மஸ்வரூபம் அதனால சூரிய உபாசனை செய்ய சூரிய உபாசனையே உங்களுக்கு வந்து ஞான வழியில போகக்கூடியவர்களுக்கு வந்து ஒரு ரொம்ப உகந்ததான ஒரு உபாசனா மார்க்கம் அது அந்த சூரிய உபாசனைங்கிறது அதனால நான் நான் சொல்றேன் வெளியில தோன்றுகின்ற அந்த ஒரு பிரகாசம்ங்கிறது நமக்கு தெரிஞ்ச மூன்று விதமான பிரகாசம் என்ன சூரியகா சந்திரஹா தாராகா அதுக்கப்புறம் அக்னி இதெல்லாம் தானே நம்ம பாக்குறோம் ஆனா அந்த அதை விட ஜாஸ்தியான ஒரு பிரகாசம் பகவத் ஸ்வரூபத்துக்கு இருக்கு பிரம்மஸ்வரூபத்துக்கு இருக்கு அந்த வர்ச்சகா பிரகாசம்ங்கிறது அப்படின்னா வித்தம் வித்தம்னா அடிக்கப்படுறதுன்னு அர்த்தம் கீழே தள்ளப்படுறது அல்லது அதை மூடு இதை காட்டிலும் இட் அவுட் ஷைன்ஸ்ங்கிற அந்த மாதிரி ஹி ஹேஸ் எ லூமினசன்ஸ் விச் இஸ் நாட் அவுட் ஷைன்ட் பை எனி அதர் லூமினன்ட் ஆப்ஜெக்ட் இவர் அப்படி இருக்கிறதுக்குள்ள மேக்சிமம் பிரகாசம் அவர்கிட்ட தான் இருக்கு அதனால அவித்த வர்ச்சகா அந்த ரூபம் எந்த ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு இப்ப பிரம்மாவுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காரோ அந்த உருவம் அதற்கு பிரகாசம் அந்த பிரகாசத்தை அவுட்ஷைன் பண்ணவே முடியாது அதனால்தான் பொழுது அதை வச்சுட்டு சொல்லும் பொழுது அந்த ஒரு நினைப்பு மைண்ட்ல இருக்கணும் நம்ம என்னமோ பகவானுக்கு லைட் காமிக்கிறோங்கிறது இல்ல அவர் இருட்டுல உட்கார்ந்து இருக்காரு நம்ம லைட்டு காமிக்கிறோங்கிறது கிடையாது ஒவ்வொரு தடவையும் நம்ம நினைவுபடுத்திக்கிறோம் நம்மள்கிட்ட ஓ என்னென்ன பிரகாசங்கள் இருந்தா கூட இந்த பகவத் பிரகாசத்துக்கு ஈடு கிடையாது குதயம் அக்னி தம் ஏவபாந்தம் அனுபாத்தி சர்வம் என் கையில இருக்கக்கூடிய இந்த சின்ன அக்னி கூட அந்த பிரகாசத்தை ஒட்டிதான் இது வந்து பிரகாசிக்கிறது அந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய ஒரு பிரகாசம் சித்ஸ்வரூபத்தினுடைய பிரகாசம் இல்லைன்னா எதுவுமே நமக்கு உலகத்துல வந்து தெரிய இல்ல இல்லையா பிணத்துக்கு தெரியுமோ பிணத்துக்கு வந்து ஆத்மஸ்வரூபம் இல்லைங்கும் பொழுது அந்த பிணம் வந்து எதையுமே அனுபவிக்க போறது இல்லையே ஆத்மஸ்வரூபம் இருக்கிறதுனாலதானே நமக்கு வண்ணா மங்கு இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா நம்ம போட்டு அடைச்சு உக்காத்தி வச்சிருக்கோம் அதனால ஆனா நம்ம அதனுடைய பிரகாசம் இருந்துட்டுதான் இருக்கு அதே போல இங்க அவித்த வர்ச்சகா வேறு எந்த ஒரு பிரகாசத்தினாலும் அனாமிரத பிரகாசா மூடப்படாத ஒரு பிரகாசத்தை கொண்டவர் பகவான் ஹே பரம அஹா ஆகையினால் அவிகல்பம்னா நிர்பேதம் இவருக்கு ஒப்ப ஒரு ஜாதி கொண்ட ஒரு ஒரு வஸ்துவையும் பார்க்க முடியாது இதை காட்டிலும் வேறு ஜாத்தியில ஒரு வஸ்துவை காமிச்சு இல்லையே இது வந்து இன்னும் பிரகாஷம் ஜாஸ்தியா இருக்கேன்னு காமிக்கவும் முடியாது ஏன்னா ஏன்னா ரெண்டாவது ஒரு வஸ்து இருந்தா தானே நம்ம காமிக்கிறதுக்கு இந்த ஒரே வஸ்துன்னா இருக்கு அங்க ஆகையினால நிர்பேதம் வேற பேதம் காமிச்சு இன்னொரு ஒரு வஸ்து இருக்குன்னு சொல்லி முடியாது இல்ல அதுலயே அவருடைய உருவத்திலேயே இல்ல இந்த காலுல கொஞ்சம் லைட் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு இந்த போட்டோ எடுக்கிறச்சே லெப்ட் சைட்ல வந்து டார்க்கா இருக்கு ரைட் சைட்ல அந்த மாதிரி எல்லாம் இங்க வந்து பிரிவை நான் சொல்லி சொல்லவே முடியும் அப்படி ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு பிரகாசம் அவிகல்பம் அவித்த வர்ச்சகா அதேவ காரணம் அவிகல்பம் தேர் இஸ் நாட் டிஃபரன்ஸ் இன் மிஸ் பர்சனாலிட்டி இன்னொண்ணு அதையேவோ ஆனந்த மாத்திரம் சோ அங்க வந்து ஒரு டிஃபரென்ஸ் இன் பர்சனாலிட்டி இல்லாததுனால ஆனந்த ஸ்வரூபமாகவே இருக்கார் ஹி இஸ் எ பர்சானிஃபைடு அவ்வளவுதான் ஒரு துக்கம்னு ஒண்ணு தட்டித்துனாதான் உங்களுக்கு வந்து அங்க வேறுபாடுன்னு வரும் இது எனக்கு ஃபேவரெட்டு இது நாட் ஃபேவரட்டுங்கிற ஒரு டிஃபரென்சியேஷன் வரும் அது எதுவுமே இல்லையே இங்க பிரகாசமும் ஒண்ணு விகல்பமும் இல்ல ஆகையினால ஆனந்த ஸ்வரூபமாகவே இருக்கு அதை பார்க்க பார்க்க சுவைக்க சுவைக்க ஒவ்வொரு பதத்திலையும் உங்களுக்கு சாது சாது பதே பதை அவ்வளவுதான் அந்த உருவத்துல இல்லையா அப்போ அப்பேற்பட்ட பகதா ஸ்வரூபம் இப்ப எப்படி ஆயிருக்கு விஸ்வசிரஜம் உலகத்தை சிருஷ்டி செய்யக்கூடிய உருவமாக இருக்கு இப்படி இப்படி அவர் உருவத்தை பார்க்கும் பொழுது வேறு எதுவுமே அவருக்கு கண்ண தென்படல்ல ஆகையினால நான் அத்தப்பறம் கிஞ்சிது பசியாமி இப்ப நெக்ஸ்ட் வந்து ரெண்டு மூணு விஷயங்களை சொல்லி ஏன் பிரம்மா அவரை ஆசிரயிச்சு இருக்காருங்கிறதுக்கு அடுத்த அப்ஜெக்டிவ்ஸ் எடுத்துக்கணும் இதெல்லாம் என்ன விஸ்வ சிருஜம் ஏகம் அவிஸ்வம் பூதேந்திரிய ஆத்மகம் அதஹா தே உபாசிருதா அஸ்மி அதஹ ரூபம் இந்த அதே அத அமு அதத்தினுடைய லிங்கத்துல இருக்கு இதம் ரூபம்ங்கிறதுக்கு அதஹா ரூபம்ங்கிறார் அதஹா அமு அமோனி அதஹா அமு சப்தம் சோ அதா இதம் ரூபம் இந்த உருவமானது எப்படி இருக்குன்னா விஸ்வசிருஜம் ரூபம் இது உலகத்தை சிருஷ்டி செய்யக்கூடிய ஒரு ரூபமாக இருக்கு விஸ்வம் சிருஜதி இது விஸ்வசிருஜம் அது ஆனா த சேம் டைம் அவிஸ்வம் இட் இட் இஸ் இஸ் நாட் ஆஃப் அது வந்து வந்து உலகத்துக்குள்ள பகவான் பகவானுடைய இந்த உருவமானது இந்த ஒரு உருவத்தை எடுத்துனாலதான் அவர் சிருஷ்டி செய்யறார் சோ ஆனால் அவிஸ்வம் ஹி இஸ் நாட் பார்ட் ஆஃப் திஸ் ஏகம் தனித்து நிற்கிறார் பூதேந்திரிய ஆத்மகம் அப்படி ஏகம் இப்ப கனெக்ட் பண்ணிக்கணும் விஸ்வ அண்ட் விஸ்வம் கனெக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஏக்கம் அஹ் ஆஹ் இதையும் கனெக்ட் பண்ணிக்கணும் பூதேந்திரிய ஆத்மகம் பூத இந்திரிய ஆத்மகமாக இருக்கக்கூடியவர் பஞ்ச பூத்தேந்திரியாக பஞ்ச பூதேந்திரியாக அஞ்சு அஹ் பஞ்ச பூத்தகா அதுக்கப்புறம் இந்திரியங்கள் அதனுடைய காரியமாக இருக்கக்கூடிய இந்திரியங்கள் அதுல இருக்கக்கூடிய தேவதைகள் இப்படின்னு நம்ம சிருஷ்டிகிரமத்துல பார்த்த பொழுது ஏராளமாக விஷயங்கள் இருந்தா கூட அது பூரா பகவான் வியாபிச்சு இருந்தா கூட ஏகா அவர் ஒரே ஒரு விஷயமாக தான் இருக்கார் ஏன்னா அவர் தான் காரணபூதமாக இருக்கார் இந்த அத்தனை விஷயத்துக்கும் சோ பூதேந்திரிய ஆத்மகா ஒரு அதனால் சம்பந்தப்படாத தனித்து நிற்கக்கூடியவர் அவிஸ்வம் ஹி இஸ் டிஃப்ரெண்ட் விஷ்வம் ஏன்னா இந்த விஸ்வம் உலகம் பூரா அதுல தோற்றம் அவ்வளவுதான் அது ஜடவஸ்து இதுதான் பிரகாஷ வஸ்து ஆகையினால தே அஸ்மிஷ்த்தவனாக நான் இருக்கிறேன் ந அத்த பரம் பரமஸ்வரூபம் ஆனந்த மாற்றம் பவித்தவர்ச்சா விஸ்வ விஸ்வசம் ஏகம் அவிஸ்வம் ஆத்மன் பூத்தேந்திரிய ஆத்மகம் அத அத அந்த அதாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆகையினால அந்த காரணத்தினால இந்த உருவத்தை நான் உபாசிர அஸ்மி

இந்த சோபாதிகமான ஒரு வஸ்துவை பத்தி டிஸ்கிரைப் பண்ணும்போது அதாவது சோபாதிகம்னா உபாதீன லிமிடேஷன்ஸ் இந்த பகவான் வந்து இந்த உருவத்தை எடுத்துட்டு ஒரு காட்சி அளிக்கிறார் இதற்கு பூதமாக ஒரு ஒரு அப்டிராக்ட் ஃபார்மையும் வந்து பிரம்மா புரிஞ்சுட்டு இருக்கார் அந்த அப்டிராக்ட் ஃபார்ம் எப்ப வந்து புரியும்னா நகா உபாசகானாம் தே தரிசிதான் உன்னுடைய இந்த உருவமானது உபாசகனாக இருக்கக்கூடிய என்ன போல இருக்கிறவர்களுக்கு தியானே தியானத்துல அவர்களுடைய மங்களாய நன்மைக்காக இருக்கு இல்லையா பூதானாம் யோ அவ்யஹா பிதா பூதராசிகளுக்கெல்லாம் பிதாவாக இருக்கக்கூடியவர் ஒரு பிரிக்க முடியாதவராக இருக்க விஷ்ணு சேஸ்வர நாமத்தை எடுத்தோம்னா பூரா இதுதான் மங்களானாம் மங்களம் மங்களானாஞ்ச மங்களம்ங்கிறச்சு புவன மங்கள உலகத்துல வந்து என்னென்னலாம் மங்கள வஸ்துன்னு நம்ம எடுத்தோமோ அதை எல்லாத்த காட்டிலும் வசதியான ஒரு மங்களமான வஸ்து இதுதான் ஏன்னா அல் பரம மோட்சத்தை கொடுத்து பரம சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் பகவத் ஸ்வரூபம் ஆகையினால அவர் அட்ரஸ் பண்றச்சேயே புவன மங்களன்னு அட்ரஸ் பண்றோம் இந்த இந்த சைக்கிள் வந்து விட்டு நம்ம வந்து உடச்சுண்டு போக முடியும் அப்படின்னா இந்த ஸ்வரூபத்தினால தானே நம்ம போக முடியும் அந்த பகவத் அனுபவம் இருந்தா தானே போக முடியும் அதனால அவர் தான் வந்து இருக்கிறதுக்குள்ள மங்களகரமான வஸ்து இந்த உலகத்திற்கு அப்பேற்பட்டவரே புவன மங்கள தியானே அஹ் தத்வா தத்வா அந்த ரூபமானது தர்சிதம்

என்ன என்ன போல இருக்கக்கூடிய உபாசகர்களினுடைய தியானத்தில் இந்த உருவமானது காண்பிக்கப்பட்டது எதற்காக மங்களாய் மங்களத்திற்காக தானே நீங்க இந்த உருவத்தை அப்போ இது தெரியாதவாளுக்கு ப்ராப்ளம் தான் அதுக்குதான் ரெண்டாவது லைன் இருக்கு சோ ஹே புவனமங்கள உலகத்திற்கே மங்களபூதமாக இருக்கக்கூடியவரே உபாசகானாம் நகா உபாசகர்களாக இருக்கும் நகா எங்களுக்கு தே தியானே உன்ன அதாவது தியானம் செய்வதனால் தே துவயா அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது தே இதம் ரூபம் உன்னுடைய இந்த ரூபமானது தரிசிதம் உன்னால் காண்பிக்கப்பட்டது காண்பிக்கப்பட்டது இல்லையா அப்போ யசத் பிரசங்கை நரக்காக அநாதிரம் துபியம் தஸ்மை துப்பியம் ஹே பகவதே நமஹா அணுவிதேம நமஹா நமஸ்காரத்தை நாங்கள் செய்கிறோம் அணுவிதேம செய்கிறோம் ஆஹ் எப்படி அண்மையும் அதனால யகா எந்த ஒரு பகவானவர் அசத் பிரசங்கைஹி அசத் அசிரசங்கைஹி இங்க வந்து நிரீஸ்வர குதர்க்க நிஷ்டி நிஷ்டைகிங்க ஈஸ்வரனே இல்லைன்னு தீர்மானம் பண்ணிண்டு இந்த வழிக்கே நான் வரலன்னு ஒதுங்கி ஒருத்தன் நிக்கிறானோ இல்லையோ குதர்க்க நிஷ்டைகி அந்த குதர்க்க நிஷ்டைகிங்கிறத வந்து ரெண்டாவதுல வேணாலும் வச்சுக்கலாம் அடுத்த ஸ்லோகத்தோட வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆனா அசத் பிரசங்கைகிங்கிறச்சே சத்தில்லாத விஷயத்திலயும் அசத்தான விஷயத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடியது இன் அதர்வேர்ட்ஸ் ஈஸ்வரன் இல்லைங்கிற ஒரு தீர்மானத்தோடையும் கூதற்க ஒரு விதண்டாவாதம் செய்யக்கூடியவர்கள் அதுல வந்து நிஷ்டாக அதுல ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களால் அனாதிரதா ஆதரிக்கப்படாதவரான எவர் ஒருவர் உண்டோ அப்பேற்பட்ட தஸ்மை அந்த துப்யம் தாங்கள் உங்களுக்கு ஹே பகவதே தவ தஸ்மை பகவதே தவ துப்யம் நமஹா அணுவிதேம நமஸ்காரத்தை அணுவிதேம செய்கிறோம் அனுவருத்தியா அதாவது திருப்பியும் திருப்பியும் அதுக்கு வந்து அதாவது சில பேர் எல்லாம் என்ன வந்து ஒன்னும் கேட்டுக்கிறதே இல்லையா அவளுக்கு வந்து ஒண்ணும் தெரியல அதனால அவ அதை வந்து பொருட்படுத்தலவா அப்படின்னு பிரம்மா வந்து இங்க ஏதோ சமாதானப்படுத்துற மாதிரி ஸ்ரீதர சுவாமி அதை வந்து பாக்குற அப்படி ஒண்ணும் இல்ல ஒரு ஒரு இதுக்காக சொல்றார் ஏன்னா யாருக்கு இந்த இந்த பிட்வீன் இந்த ஜீவராசிகள் எத்தனை ஜீவராசிகள் இருந்தாலும் தேக சொன்னா கூட அதுல சில பேர் உபாசகர்களாக இருக்கா அப்போ தியானத்துல ஒன்ன பார்க்க முடியும் இந்த உருவத்தை வாடால பாக்க முடியும் யாரு வந்து உபாசனையில இறங்கலியோ இன் அதர் வேர்ட்ஸ் அவ வந்து உபாசனையில இறங்காத கட்ட வழியில போறான்னா டெஃபினட்டா அவளுக்கு வந்து அஹ் கண்ணில் தென்பட போறது இல்ல இந்த உருவம் ஆனது அப்பேற்பட்ட பகவானுக்கு திருப்பியும் திருப்பியும் நமஸ்காரம் செய்கிறோம் துப்பியம் நமஹாவோட நிக்கணும் நமஹா குர்மஹான்னு வந்துருத்துனா தவ நமஸ்காரம் குர்மஹா அல்லது துவாம் நமஹா குர்மஹா நமஸ்குர்மஹா அப்படின்னு வரணும் இது ஆர்ஷப் பிரயோகம்னு விட்டுருணும் சோ தத்வா ஈதம் मंगला मंगला ध्याने स्मनो दर्शितं ते उपासकानां तस्मै नमो भगवते अनुविधेम तुभ्यम् यो अनाद्रतः नरकभाग्भिः असत्प्रसङ्गैः ये तु त्वदीयचरणाम्बुजकोशगन्धम् जिघ्रन्ति कर्णविवरैः श्रुतिवातनीतम् भक्त्या गृहीतचरणः परया च न अपैषिनाथ हृदयाम् स्वपुंसाम् அனாதிருதான்னு சொன்னார் பாக்பிகி நரக்கத்தை அடைகின்றவர்கள் நரக்க ஈஸ்வரன் இல்ல அப்படின்னு குதர்க்கத்துல ஈடுபட்டு இருக்க கூடியவர்கள் நரக்கத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்லி போனதரம் சொன்னார் அப்போ உன்னை ஆதரவு செய்யறவருக்கு என்ன ஒரு கதி அப்படின்னு உடனே கான்ட்ராஸ்டுக்கு காமிக்கிறதுக்கு ஏ தூ எவர்கள் எவர்கள் ஏ நாத்த ஏ தூ எவர்களோ என்றால் துவதிய உன்னுடைய சரணாம்புஜ கோஷ கந்தம் உன்னுடைய அந்த சரணாம்புஜ தாமரை திருவடி இருக்கே அதனுடைய கோஷம் உட்பகுதி அதில் இருக்கக்கூடிய கந்தம் ஸ்மெல் உள்ளுக்குள்ளதான் அந்த கந்தம்ங்கிறது இருக்கு அவருக்கு அஹ் அந்த தாமரை பூல அதனால இங்க வந்து சரணாம்புஜத்தை அப்படியே வந்து கெட்டியா புடிச்சுட்டுருந்தோம் அதை புடிச்சுண்டா அதுலயே வந்து ஒரு வாசனை இருக்கு அந்த வாசனையை விட்டு அகலத்துக்கு ஒரு ஒரு இதுவே இருக்காது எந்த இருக்காது யாருக்கும் அதை புடிச்சுட்டோம்னா அதையே வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கலாமா அப்படின்னு அந்த சுவையிலேயே இருந்துட்டு இருக்கலாமாங்கிற ஒரு ஒரு ஆசை எவர்களுக்கு இருக்கோ அவர்களுடைய மனசுல இருந்து நீ விலக மாட்டேங்கிற பகவான் அந்த மாதிரி சாதுக்களினுடைய மனசுல உட்கார்ந்து அவர் விலகாத இருக்கார் சோ வாத நீதம் இது வந்து இந்த வாசனைய நுகர்றதுன்னு இருக்கு இது ரொம்ப ஒரு டிபிகல்டான ஒரு விஷயம் ஆனா அத வந்து ரொம்ப சுலபமா வந்து ஸ்ரீதர சுவாமி எடுத்துன்னு போயிடுவார் அதாவது ஸ்ருதி வாத நீதம் ஸ்ருதினா வேதம் வேத வேதம் எனும் ஒரு காற்று அந்த காத்துனால உங்களுக்கு வாசனை வருது எங்கேயோ ஒரு தாமரை உக்காந்துட்டு இருக்கு யாரோ ரெண்டு மூணு பேர் அந்த பகவானுடைய ஒரு புண்ணிய கதைய சொல்றா நாலு பேரு சொல்றா இன்னொருத்தர் அவ போய் நாலு பேர்கிட்ட சொல்றா இப்படிதானே உங்களுக்கு வந்து காதுபட போகிறது கர்ண பரம்பரையா பகவானுடைய ஒரு மகிமை ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் போகிறது அந்த பகவான் மகிமை ஸ்ருதி வேதம்ங்கிற ஒரு காற்று அல்லது ஸ்ருதி கர்ண பரம்பரைங்கிற ஒரு காத்துனால நீதம் இழுக்கப்பட்டதான ஒரு வாசனை பகவானுடைய சரணாரவிந்தத்தினுடைய வாசனை அது கர்ண விவரகி ஜிக்ரந்திங்கிறார் காதுங்கிற ஒரு காதனுடைய ஓட்டையினால் நுகருகிறார்கள் ஆதரவோட பருகுகிறார்கள்னு அர்த்தம் என்ன இப்போ சிரவணேன பிபந்தின்னு சொல்றது இல்லையா அது போலதான் காதுல காதுனால பருகுகிறார்கள் தேனை மது பிபந்திங்கிறோம் அதே போல இங்க வந்து கந்தம் ஜிக்ரந்தி கர்ணேன காதுனால அந்த நுகர்றங்கிறோம் அப்படின்னா காதுனால அந்த ஒரு ஒரு ரசத்தை அனுபவிக்கிறாங்கிறது அது அது லட்சணையும் அப்படி எடுத்துக்கணும் ஜிக்ரந்திங்கிற இடத்துல ஜிக்ரந்தி இத்தியுப்டே ரசம் அனுபவந்தி இது சாதிருஷ்யா அந்த இடத்துல உம் சோ ஸ்ருதி வாத்த நீதம் ஸ்ருதிங்கிற ஒரு காற்றினால் இழுத்து வரப்பட்ட தாமரை திருவடி அஹ் உட்பகுதி மொட்டுகள் கோஷம் அதுல இருக்கக்கூடிய கந்தம் அந்த கந்தத்தை கர்ண விவரகி காதனுடைய ஓட்டையினால நுகருகிறார்கள் அப்படின்னா ஆதரவோட பருகிறார்கள் பருகிறார்கள் கேட்கிறார்கள் பரையா பக்தியா கிரகித சரணா அஹ் தேசாம் அம்புருகாது தேசாம் அஹ் ஹிருதய அம்புருகாது துவம் அப்படி ந அம்புருகாது அவ திருப்பி திருப்பி சிரவணத்தினால இப்ப என்ன ஆயிடுத்து பகவான் அங்கே இருந்து நகராம உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படியே கட்டுண்டு இருக்கான் அந்த இடத்துல ஏன்னா பக்திங்கிற ஒரு கயத்துனால அப்படியே கட்டி உக்காத்தி வச்சாச்சு அந்த இடத்துல யசோத இடுப்புல கட்டுறா குழந்தைக்கு அவன் கட்டுண்டு நிக்கலையா அந்த இடத்துல அதுதானே அது அததான் வந்து இவர் கிருஷ்ணகர் நாமர்த்தத்துல உபனிஷதர்த்தம் உருகலை கே சொல்லுவார் உபனிஷத்தினுடைய அர்த்தம் இந்த இந்த உரல்ல இருக்கே அப்படிங்கிறது இல்ல அந்த பக்திக்காக அந்த வாத்சல்யத்துக்காக கட்டுண்டு இருக்கான் கண்ணன் கிரகித சரணகம் கால பற்றிட்டா எதனால பறையா பக்தியா பராபக்தி இருக்கு மனசுல இந்த ஜனங்களுக்கு அது இருக்கும் பொழுது அதனால இவருடைய கால அப்படியே இருக்க புடிச்சுட்டு விடுறான் ஜனங்கள் அப்போ அந்த ஜனங்கள் எப்படி ஆயிடுறா சுவ அவர் என்ன நினைக்கிற என்ன சேர்ந்த மயமா நம்ம குழந்தை இல்லையா இது அப்படின்னு கண்ணன் நினைக்கிறான் நினைச்ச மாத்திரத்துல அவளுடைய ஹிருத அம்புருகாது அந்த ஹிருதயம் எனும் ஒரு தாமரை உபாசகர்களினுடைய பக்தர்களினுடைய ஹிருதய தாமரையிலிருந்து நான் அபைஷி நீ விலகாம இருக்கியே இல்ல அஹ் ஏன்னா அந்த அந்த சுவை புரிஞ்செடுத்துன்னா அந்த சுவை வந்து மனசுல இருந்து விலகாது அது திருப்பி திருப்பி அதை வந்து நம்ம வந்து சுவைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருக்கும் மனசு திருப்பி திருப்பி அதுக்கு தேடிட்டு போகும் அதுதான் பக்தியினுடைய ஒரு கிரேட்னஸ்ல அகைதுக்கிய பக்தி என்ன நம்ம என்ன காசா படமா இது வேணும் அது வேணும்னு கேட்க போறது இல்ல பகவான்ட்ட அது சுவைக்கணுங்கிற ஒரு ஆசைதான் இருக்கே தவிர வேற எதுவுமே இல்ல ஒரு ஹேத்து இல்லாத ஒரு பக்தி அது ஏதுவதிய சரணாம்புஜ கோஷ கந்தம் ஜிக்ரந்தி கர்ண விவரகி ஸ்ருதி அதனாலதான் எனக்கு ருக்மணி லெட்டர் எப்பவுமே ஞாபகம் வரும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு குணான் இம்பார்ட்டன்ட்ரு கர்ண விவரேகி காது வழியா அது போய் உட்கார்றது எங்க உட்கார்றதுன்னு மனசுல உட்காடுறதுங்கிறான் நிர்விஷிய கர்ண விவரேகி அரதவோ அங்கதாபம் அங்கத்துல இருக்கக்கூடிய சகலவிதமான தாபத்தையும் அது வந்து போக்கிடுறதே அந்த சிரவண ஆனந்தம்ங்கிறது போக்கிடுத்துனா அதுக்கப்புறம் என்ன கம்ப்ளீட்டா ஒன்னிடத்துல தானே தை ஆவிஷத்தி சித்தம் அபத்திரபமே என் மனசு சரண்டரங்களை செலுத்தி ஆச்சு இனிமே நீ பாத்துக்கணும் பக்தியா கிரகித சரணகா பரையாஜ தேசாம் ந அபைஷி நாத நீ விலகல்லையே அந்த மனசுல இருந்து நீ எப்பொழுதும் அந்த சாதுக்களுடைய மனசுல உட்கார்ந்துட்டே இருக்க ஹிருதய அம்பு ருகாது ருஹாதுசா மரத்தில் மறைந்தது மா அதுக்கப்புறம் நாலு அந்த புவன மங்களாங்க வரும்போது தமிழ்ல வந்து சின்ன வயசுல ஒரு பாட்டு தமிழ்ல கேட்டு கேட்டுருக்கேன் புவனசுந்தரா போற்றி பதம் கவலை கவலையாக கவலையால் உனக்கு கடிதம் எழுதினேன் அப்படி ருமணி ருக்மிணி கல்யாண ருக்மிணி கல்யாணமோ அது என்னமோ தெரியல அது வரும் அது இல்ல சில அந்த பழங்காலத்து இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அர்த்தத்தை பார்த்தோம்னா பெரிய ஒரு ஒரு தத்துவம் அடங்கின ஒரு பாட்டுகளா இருக்கும் பாகவதத்துல வர அந்த பௌனசுந்தர என்ற வார்த்தையே பிரயோகப்படுத்தி அதுல பாட்டுல எழுதியிருக்காங்க சித்வாகுணான் பௌனசுந்தரக்கு தெரிந்த மாதிரி அவன் அழகா அப்படி பார்த்து தமிழ்ல